நமஸ்காரம், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கே ஈஸி கிச்சனில் ஒரு அருமையான ட்ரெடிஷ்னல் மட்டன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மட்டன் கறி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா வினிகர் ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு காஷ்மீரி சில்லி பவுடர் 1 teaspoon போட்டிருக்கேன். ஒரு 1/2 teaspoon மஞ்சத்தூள், இதில் வந்து 1 teaspoon குக்கிங் வினீகர், 1 teaspoon குக்கிங் ஆயில், நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நான், கொஞ்சம் சால்ட்டு போட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்போம். அவ்வளோதான், இதை நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். மட்டன் கறிக்கு நம்ம ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணுவோம். பாருங்கள், ஒரு 2, 4, 6, 8 காஷ்யூ நட்டு, ஒரு 2 பே லீஃப், கொஞ்சம் 1 inch பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, 2-3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/2 teaspoon இது பெப்பர், 1 teaspoon சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா ஹீட் ஆயிடுச்சு பாத்திரம். இது நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதுக்கான பாத்திரம் எடுத்துங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும், இல்லைன்னா அந்த பெப்பர் எல்லாம் வெடிக்கும். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து பாருங்கள், ஒரு 4 teaspoon தனியாத்தூள், 1 teaspoon மிளகாத்தூள், நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு ரொம்ப நல்லா ஸ்டோவ் பண்ணிட்டேன். இதில் போட்டு நம்ம ஒரு சூடு, ஜஸ்ட் அந்த பச்சை வாசனை போகணும். நம்ம தனியா மிளகா கூட போட்டு வறுத்துக்கலாம். இது தூள் ஈஸியாக இருக்குமேனு தூள் போட்டேன் நான். இப்போ இது போகிறோம். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஃபைன் பவுடராக பண்ணிடுங்க. பாருங்கள், அந்த குக்கர் பேன் வச்சுருக்கேன் நான், அதில் 2 tablespoon நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இனி குக்கிங் ஆயில் விடலாம் நீங்கள். இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம், பாருங்கள் இந்த பவுல் தோறு 1/2 bowl எடுத்துருக்கேன் நான். கொஞ்சம் கறி வேணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 teaspoon, இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்கிட்டு பாருங்கள். இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி, தக்காளி ரொம்ப போட வேண்டாம், ஒரே ஒரு தக்காளி வச்சுருக்கேன். இது மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று. தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணது கொஞ்சமாக எடுத்துங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு, அதுக்காக போடுறேன். இப்போ நம்ம இதில் வந்து அந்த ஊற வச்சோம் இல்லையா மட்டன், அது வந்து நம்ம இதை அப்படியே போடுறோம். போட்டு கொஞ்சம் கலரை விடுங்க. இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி விட்டு இதில் இந்த மட்டன் வந்து வேக வைக்கலாம். நல்லா அந்த மட்டனுக்கு மேலே நிற்கிற மாதிரி தண்ணி விட்டுருக்கேன் நான். இப்போ குக்கரை மூடி நம்ம ஒரு 8 whistle விடலாம். பாருங்கள், அந்த வறுத்து வச்ச மசாலா நல்லா ஆடினதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ இதோடு சேர்த்து ஒரு 1/2 bowl தேங்காய் ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக எடுத்துருக்கேன், ஒரு 1/2 bowl இந்த மாதிரி இதையும் இதில் போட்டு நல்லா ஒரு சுற்றுனதுக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் இந்த மட்டன் வந்து 8லேருந்து ஒரு 10 whistle போயிடுச்சு. நம்ம ஒரு 10 whistle, ஒரு சில குக்கர் வந்து 10 whistle போட்டால் தான் வேகும். பாருங்கள், தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குது.
மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்க்கலாம். இப்போ நம்ம அந்த அரைச்சி விட்டு அந்த அரைச்சிட்டு வந்த மசாலா இருக்குது பாருங்கள், இந்த தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். இப்போ நம்ம அது போட்டு மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள் இந்த கடலெலாம் பாருங்கள், இந்த ட்ரெடிஷ்னலில் மட்டன் கறி மாதிரியே நல்லா அழகாக வந்துருக்கு. இப்போ இதில் வந்து இந்த மிக்சி வாஷ் பண்ண அந்த தண்ணி அதுவும் நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணலாம். உப்பெல்லாம் நான் டேஸ்ட் பண்ணேன், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு உப்பெல்லாம் வேணும்னா நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் இது வந்து இந்த கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது ஒயிட் ரைஸுக்கு, தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம இதை வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி மூடி வச்சு கொதிக்கட்டும் நல்லா. இது நான் மறுபடியும் அந்த மசாலாலாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டேன். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். சப்பாத்திக்கு, தோசைக்கு தான் ரொம்ப அவசரமாக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி தாளித்து போடலாம். இப்போ நான் தாளிக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு போடலாம். நம்ம கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு. நல்ல கறி லீவ் அப்படியில் மேலே அப்படியே கொட்ட வேண்டிய பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த தாளித்து போட்டது. ஒன்றும் சூப்பராக இருக்குது. சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ட்ரெடிஷ்னல் குழம்பு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.